ஹாய், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் ஷவர்மா வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இந்த மாதிரி ஒரு பேனில் அரை லிட்டர் போல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 3-4 பிரஸ்ட் பீஸ் இதில் சேர்த்துக்கிறேன், போன்லெஸ். சேர்த்துட்டு இதில் 2 பேலீஃப் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த சிக்கனை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு மறுபடியும் இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை 5-10 மினிட்ஸ் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, சிக்கன் ஸ்டாக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேறு ஏதாச்சும் செய்கிறதா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் எல்லாம் உதிரி உதிரியே எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கேபேஜ், 1 கப் அளவுக்கு ஆனியன், 3 டேபிள் ஸ்பூன் கேப்சிகம், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த ஸ்டஃபிங்க்கு தேவையானதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் போல் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட்டும் சேர்த்துக்கினேன், அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயனைஸ் ஆட் பண்ணிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பர்கர் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாசஸ் ஆட் பண்ணுறோம்ல, அதுலேயே சால்ட் இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக தான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு வேணுமா வேணாமான்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம குபுஸ்க்கு ரெடி பண்ணது நம்ம சப்பாத்தி மாவும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க, இப்போ இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா அந்த பவுல்லே 2-3 மினிட்ஸ் போல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி வர அளவுக்கு, ஒரு குபூஸ் வர அளவுக்கு நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ளாட்டாக நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கனமாக இருந்தால் போதும். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். 1 கப் ஃப்ளாரில் நான் ஈஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பேனில் போட்டு லைட்டாக திருப்பி எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஷவர்மாக்கு தேவையான பேஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ கீழே இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் நான் அதுக்கு மேலே குபூஸை வச்சுட்டு மேலே பர்கர் மயனைஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட நார்மல் மயனைஸ் இருந்தாலும், கிளாசிக் மயனைஸ் ஆர் ஜிஞ்சர் மயனைஸ் எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல சிக்கன் ஸ்டஃபிங்கை, அது இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு. மேலே கொஞ்சமாக ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.